ரொம்ப அதிக பிரச்சனையா இருக்கான். ஆக்சுவலா வேலையை முடிச்சுட்டு எப்ப பொண்ணுங்களோட சுத்தலனே இருப்பான். Happy body listen now. Just trust it. Come on, he will show you how. Get this guy. உன் வேலை செக் பண்றதானே சார். அப்புறம் ஏன் நான் மசாஜ் பண்றேன்? தாடி தாண்டவன். அவனுக்கு எப்பவுமே பியூட்டி மேல தான் சார் அக்கறை. டியூட்டி மேல இல்ல. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் கார்ஜியஸ். இம்ப்ரஸ்ட். தேங்க் யூ. அப்பா எப்படி பிறந்த? எப்படி உன் அப்பன் பெத்தான்? எனக்காக தானா? டேடா இந்த பொண்ணேமா. ஜாயின் பண்ணி ஒரு வாரம் கூட ஆல அதுக்குள்ளயா? மேஜர் சார், Chief is calling you. டால், கால் மீ ரிஷி. சார் என்ன புதுசா? கஷ்டப்பட்டு வேலை பாக்குறது என்னமோ நாங்க, ப்ரமோஷன் மட்டும் அவனுக்கா சார்? கஷ்டத்தை அனுபவிச்சா ப்ரமோஷன் வராதுரா, கஷ்டப்பட்டாதான் வரும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். செஞ்ச அப்புறம் எங்க வந்து அழப்போற? என்னடா இப்பெல்லாம் கிரிமினல்ஸ் பின்னால சுத்துறத மறந்துட்டு பொண்ணுக்கு பின்னால சுத்துறியாமே? உண்மையா நல்லவன போட்டு கொடுத்துறியா? எதையுமே உள்ள வச்சுக்க மாட்டியா? வந்த உடனே வாந்தி எடுத்துற வேண்டியதானா? இன்னையோட சார், ஸ்டாப் தட் நான்சென்ஸ். உன் சீனியர் கிட்ட எப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா? என்ன எப்படி சார் இவன் உங்களே போட்டு தள்ளுவா தெரியுமா உங்களுக்கு? குப்தா மூடு மூடு குப்தா. குப்தா நீ கொஞ்சம் வெளிய போ சார். இவனை விட நான் சீனியர். இவனை வச்சுக்கிட்ட என்ன நீங்க? சீனியர்ங்கிறதுனால தான் உனக்கு முதல் மரியாதை. உனக்கு அப்புறம் அவன் வரும். அப்படினா ஓகே சார். அனாதியா இருந்த உன்னை எடுத்து வளர்த்து போலீஸ் ஆபீசர் ஆக்கினா என்னைய போட்டு தள்ளுவியா நீ? போட்டு தள்ளாம பேரம் பேத்தி எடுத்த கல்ட்டு பசங்களுக்கு எல்லாம் விமென்ஸ் காலேஜ்ல டியூட்டி போடுறீங்க. ஆனா எதுவுமே அனுபவிக்காத என்ன மாதிரி வர்ஜின் பிரம்மச்சாரிக்கு சேசிங், என்கவுண்டர்ஸ், ஃபைட். அட பாவி அட பாவி, குண்டு பாஞ்சிருந்தா செத்து போயிருந்தா ஹூ இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி சார்? வா ஹூ இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கேக்குறேன். சரி இருக்கட்டும், இப்பதான் வயசு உனக்கு ஞாபகம் வருது. அனுபவிக்க வேண்டிய ஆசை எல்லாம் உங்க புண்ணியத்துல ஆல்ரெடி போய் சேர்ந்துருச்சு. என்ன கெட்ட வார்த்தை பேச வைக்காதீங்க. ஆக்சுவலி நான் உனக்கு எதுவும் செய்யல. ஏன் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? பைக்ல ஃபிகரை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு பசங்க எல்லாம் பாண்டிச்சேரிக்கு தள்ளிட்டு போற வயசுல நீங்க என்ன என்ன தப்பிக்கிறீங்க? செஞ்சிட்டு தோலை உரிச்சு பசங்க எல்லாம் மேனே பியார் கியா ஹம் ஆப்கே என்கவுண்ட் தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே படத்து பார்த்துட்டு இருந்தப்ப நீ எனக்கு என்ன படத்தை காமிச்ச? நீ என்ன படத்தை காமிச்ச? அதெல்லாம் கஷ்டம் நினைக்கூடாதுரா, ஸ்வீட் மெமரிஸ். ஆமாமா, ஆட்டோகிராஃப் என்னது, ஸ்வீட் மெமரிஸ் ஒண்ணுது. என் டீனேஜ் வயசுல உன் பேச்ச கேட்டு நாசமா போய் சேர்ந்துருச்சு. டியூட்டி லவ் பண்ணாத உன்ன மாதிரி ஆளு எனக்கு தேவையில்லை. யூ ஆர் சஸ்பெண்ட். சஸ்பெண்டா? என்ன சொல்றீங்க? ஜஸ்ட் கெட் அவுட். அவுட். தட்ஸ் இட் சார். கொஞ்சம் லேட்டா கொடுத்தாலும் லேட்டஸ்டா டிசிஷன் கொடுத்துருக்கீங்க. ஹலோ சார். எப்படி இருக்க குமார்? நல்லா இருக்கு சார். எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நீ வருத்தமா இருக்கு சார். இந்த ஜாப், இந்த லைஃப் எல்லாமே நீங்க போட்ட பிச்சர் சார். கண்டிப்பா செய்ற சொல்லுங்க சார். நம்ம ரிஷியா சார். ஒன் திங் குமார், இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியணும். ஓகே சார். ட்ரஸ்ட் மீ. என்னடா மறுபடியும் லேட் தானா? இதோட நீ சஸ்பெண்ட் பண்ணாலும் டைமுக்கு வரணுமா? நான் வந்ததுக்கு பெருமைப்படு. இப்போ என்னடா உன் பிரச்சனை? காக்கி சட்டை இல்லாம கலர்ஃபுல்லா லைஃப் என்ஜாய் பண்ணு, அவ்வளவுதானே? ஐயோ, கலர்ஃபுல் லைஃப் தேவ இல்ல, லைஃப்ல கலர்ஸ் இருக்கணும் அவ்வளவுதான். செய்யற வேலையில இன்ட்ரஸ்ட் இல்லனா இன்ட்ரஸ்டான வேலையை செய்யணும். ஒன்னு பண்ணலாமா? என்ன சொல்லு. காலேஜ்ல லெக்சரரா வேலை செய்றியா? காலேஜா? சூப்பர். விமென்ஸ் காலேஜா? இல்ல, கோ எஜுகேஷன். கோ எஜுகேஷனா? இருந்தாலும் பரவாயில்ல. கோ எஜுகேஷன் பாதி ஃபிகர். ரொம்ப சந்தோஷப்படாதரா, உன்னை உண்மையிலேயே சஸ்பெண்ட் பண்ணல. நீ காலேஜுக்கு ஆன் டியூட்டில போற. ஆன் டியூட்டியா? வெச்சல் ஆப். அங்க போய் என்ன செய்யணும்? முதல்ல காலேஜ்ல நல்ல பேர் வாங்கணும், சூப்பர் லெக்சரர்னு பேர் வாங்கணும். எல்லாரும் உன்னை நம்பணும், விருப்ப பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மிஷின் ஸ்டார்ட் ஆகணும். என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கறத கொஞ்ச நாள் கழிச்சு சொல்ல. எவ்வளவு நாள் வேணுமோ அவ்வளவு நாள் எடுத்துக்கோ. நீ எதுக்கும் அவசரப்படாத. இந்த வீணா போன டியூட்டி எப்பயும் செய்யறதானே. என்னையில இருந்து நானும் என் காலேஜ் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், ரொமான்ஸ், இப்பதான் என் ஆட்டோகிராஃப், எனக்கு மெமரிஸ். என்ன சஸ்பெண்ட் பண்ணாம உன் உயிரை நீ காப்பாத்திக்கிட்டயா? உயிரை காப்பாத்திக்கிட்டனா? என்னடா சொல்ற? சஸ்பெண்ட் பண்ணி இருந்தா உன்னை போட்டு தள்ளலாங்கிற முடிவுல தான் இருந்தேன். சென்னையில குமார்னு என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்காண்டா,